ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள், செல்வா டெக் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னடா எல்லா வீடியோலையும் முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ எல்லா வீடியோலையும் முக்கியமான விஷயம் தான் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட தப்பு, என்னோட தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் அதாவது 2 மாதம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு டைட்டில் எழுதுனீங்கன்னா, ஒரு வீடியோவுக்கு டைட்டில் எழுதுனீங்கன்னா 60 எழுத்துக்கள் மட்டும்தான் எழுத முடியும். 60 எழுத்துக்களுக்கு மேலே எழுத முடியாது 2 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் கொடுத்த அப்டேட், அதாவது நான் அதை பற்றி வீடியோ போட்டு விட்டேன், பார்க்கல அப்படின்னா ஏன் தப்பு கிடையாது, பார்க்கலன்னா உங்கள் தப்பு தான். 100 எழுத்துக்கள் வரைக்கும் டைட்டில் எழுதிக்கலாம். ஸோ ஓகேயா, 100 எழுத்துக்கள் டைட்டில் எழுதிக்கலாம். ஆனால் நீ 100 எழுத்தில் எழுது, ஏற்கனவே கொடுத்துருந்த இது விஷயம் என்னென்னா 60 எழுத்தில் எழுதிக்கலாம் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. நீ 60 எழுத்தில் எழுது, 100 எழுத்தில் எழுது, ஆனால் டைட்டில் கொண்டு போய் உங்கள் வியூவர்ஸுக்கிட்ட காமிக்கிறது 45 எழுத்து மட்டும்தான் காமிக்கும். புரியுதா? நீ 100 எழுத்தில் வேணாலும் டைட்டில் எழுதிக்க, ஆனால் வந்து வியூவர்ஸுக்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறதுல, நீங்கள் லேப்டாப்பில் பாருங்கள், சிஸ்டத்தில் பாருங்கள், டிவியில் பாருங்கள், இல்லை செல்லில் பாருங்கள், அந்த ஃபஸ்ட் எழுதுறீங்கன்னா 45 எழுத்து அது மட்டும்தான் கொண்டு போய் காமிக்கும் வியூவர்ஸுக்கிட்ட. அந்த 45 எழுத்தில் எவன் அந்த வீடியோவில் எதை சொல்லி கொடுக்குறோம்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூடியூபர். அவ்வளோதான், 100 எழுத்து எழுதுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க யூடியூப். அந்த 45 எழுத்தில் யார் எழுதுகிறாங்களோ, இந்த வீடியோவில் நான் இதை சொல்லியிருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகே, 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆப் ரிவ்யூ பண்ணுறவங்க சேனல் எல்லாமே சீக்கிரமே டெர்மினேட் ஆக போகுது, சீக்கிரமே நிறைய ஸ்ட்ரைக் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றியெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேனலை பற்றி, சின்ன சேனலில் பெரிய சேனலை பற்றி பார்க்கலாம். சேனலோட பேர் கேன் வின் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் ஜாக். இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் அப்படிங்கிற மிஸ்டர் ஜாக் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு எஜுகேட்டர், மோட்டிவேஷனல், சாஃப்ட் ஸ்கில் பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கவங்க. ஸோ 20 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்காங்க, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்போக்கன் இங்கிலீஷை பற்றி. ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் இல்லைங்க, இங்கிலீஷை வந்து நீங்கள் அப்படியே எந்தவித திக்கு திணறலாம் இல்லாமல் பேசணும் அப்படின்னு அதை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் கிராமரை பற்றி A to Z சொல்லி கொடுக்குறாங்க. ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு மொழியில் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், நான் எப்படி தமிழில் அப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது மாதிரி இங்கிலீஷில் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்கள்ல அது சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஒரு பக்காவான சேனல். ஒரு வெள்ளைக்காரன், ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறத விட ஒரு தமிழன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கா சேனல், இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலை. ஸோ உங்கள் பேரண்ட், உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம், ஆப் ரிவ்யூ சேனலுக்கு ஆப் அப்படின்ட்டு தமிழில் பார்த்துருப்பீங்க, ஸோ டைட்டிலில் பார்த்துருப்பீங்க எல்லாமே. உண்மையிலேயே ரீசண்டான ஒரு விஷயமே தான், 51 ஆப்பை இந்திய கவர்மெண்ட் தடை பண்ணாங்க. சைனாவோட ஆப்பை 51 ஆப்பை தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப் ரிவ்யூ சேனலுக்கெல்லாம் சொல்கிறேன், ஆப்பை பற்றி லிங்க் கொடுக்கலாமா, ஏகப்பட்ட கேள்விகள். ஸோ 51 ஆப்பு. நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்திய கவர்மெண்ட் தெரியுமா, 47 ஆப்பு மேலும், ஏற்கனவே தடை பண்ண 51 ஆப்பு இல்லாமல் மேலும் 47 ஆப்பை தடை பண்ணியிருக்காங்க. இந்த 47 ஆப்போட சேர்த்து எவ்வளோ, 100 ஆப்பு வந்து இந்தியாவில் சைனாவோட ஆப்பு தடை பண்ணியாச்சு. நீங்கள் ஏற்கனவே ஆப் ரிவ்யூ பண்ணியிருந்தாலும் சரி, இனிமேல் ஆப்பை பற்றி ரிவ்யூ பண்ண போகிற சேனலாக இருந்தாலும் சரி, ஸோ உங்கள் சேனலுக்கு ஸ்ட்ரைக் வரதுக்கு 100% உறுதியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்து என்கிட்ட ஒரு 4-5 பேர் வந்து ஆப் ரிவ்யூ பண்ண சேனல் என்கிட்ட பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்ட விஷயங்கள் என்னென்னா, என்னங்க எனக்கு ஸ்ட்ரைக் வந்துருக்கு, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கெல்லாம் வருது, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும், ஸோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்திருக்கு, என்னங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க சேனலை செக் பண்ண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தடை பண்ண ஆப்பெல்லாம் அவங்க ரிவ்யூ பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய கவர்மெண்ட்டே இந்த ஆப்பெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க, நீ ஏன் ரிவ்யூ பண்ண, ஏன் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புலேருந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இது மட்டுமல்ல, மத்திய அரசினால் பரிசீலிக்கப்படுற ஆப்பு சைனா ஆப்பு 250 ஆப்பை தடை பண்ண போகிறாங்க. ஸோ அது ஒரு 100 ஆப்பு தடை பண்ணிட்டாங்க, இன்னும் 250 ஆப்பை தடை பண்ண போகிறாங்க. ஸோ 350 ஆப்பு. ஸோ ஆப் ரிவ்யூ பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள் இருக்குது. ஆப் ரிவ்யூ பண்ணுறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆப் ரிவ்யூ பண்ண பக்காவாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கூட அதெல்லாம் செய்யாமல் இருக்காத செய்யு. ஸோ இந்த தடை பண்ண ஆப்பெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணி விட்டுருங்க.
டெலிட் பண்ணாம இருந்தீங்கன்னா கம்பல்சரி ஸ்ட்ரைக் வரும். டிக்டாக் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், டிக்டாக் டிக்டாக்கை பத்தி ரிவ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஸ்ட்ரைக் வரும். இது வரைக்கும் வரல அப்படின்னா இனிமே வரும். தடை பண்ண நேத்து கூட 47 ஆப்ப தடை பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம், 250 ஆப் பரிசீலனைக்கு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆப் ரிவ்யூ பண்றத விட்டுருங்க. அதே மாதிரி லிங்க் ஷார்ட்னரில் கொடுத்து ஆப்போட லிங்கை கொண்டு வந்து டைரெக்டாக கொண்டாந்து இதில் கொடுக்குறது, இதில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. எவனோ ஒருத்தன் ஆப்பு தயாரிப்பான், நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்க, அவனோட ஆப்பை கொண்டாந்து நீங்கள் இந்த ஆப்பை பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இதை பயன்படுத்துங்க அப்படின்னு லிங்கை கொண்டாந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பீங்க. பாதிப்பு அந்த ஆப்பு தயாரித்தவனுக்கோ ஆப்பு கண்டுபிடிச்சவனுக்கோ கிடையாது, இல்லை தடை பண்ணுறாங்க இந்திய கவர்மெண்ட்டுக்கு கிடையாது பாதிப்பு, இல்லை ஆப்பை தயாரித்தானே சைனாக்காரன் அவனுக்கும் பாதிப்பு கிடையாது, எவனுக்குமே பாதிப்பு கிடையாது. பாதிப்பு யாருக்குன்னா நீங்கள் கொடுத்தீங்கல்ல டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஆப்பு நல்லா இருக்குன்னு. பாதிப்பு யாருக்குன்னா உங்களுக்கு. அடிப்படையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் வேறு லெவலுக்கு போகலாம், இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்தெந்த ஆப்பு இன்னைக்கு 47 ஆப்பு முந்தனால இன்னைக்கு ஆப்பு தடை பண்ணியிருக்காங்க 47 ஆப்பு பாருங்கள், அதை பற்றியெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா டெலிட் பண்ணி விட்ருங்க. ஏற்கனவே 51 ஆப்பு ரிவ்யூ பண்ணியிருப்பீங்கல்ல தடை பண்ணியிருக்காங்களா, அது இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணி விட்ருங்க. யூடியூப்பை பற்றி ஏ டு இசட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க, கூடவே ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. யூடியூப்பை பற்றி எதுவும் சந்தேகமா செல்வா டெக்கை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டியதில் நானே சொல்லுவேன், தமிழ்நாடோட 1 யூடியூப்பை பற்றி கற்றுக் கொடுக்குற சேனல் செல்வா டெக் மட்டுமே. ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ செல்வா டெக் மட்டுமே யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறது தமிழ்நாட்டிலேயே 1 நான் தான் அப்படின்னு நானே எனக்கு முதல்ல என் மேலே நம்பிக்கை இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நான் தான். ஓகே, இதில் எதுவும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க தமிழ்.